திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலைச் சேர்ந்தவர்தான் நட்ராயன், வயது 56. இவர் சொந்தமாக விசைத்தறி வைத்து போர்வை உற்பத்தி செய்து வருகிறார். நேற்று முன்தினம் இவரது செல்போனுக்கு புதிய எண்ணிலிருந்து அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அதில் பேசிய பெண் ஒருவர் தனது பெயர் வெண்ணிலா என்றும் தங்களுக்கு போர்வை அதிகளவில் தேவைப்படுவதால் ஆர்டர் அளிப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் அவரை ஆண்டிப்பாளையம் என்ற இடத்திற்கு வந்து ஆர்டர் தொடர்பான தகவலையும் பெற்றுக்கொள்ளுமாறும் கூறியுள்ளார். இதனையடுத்து தனது உறவினர் ஒருவரோடு அந்த பெண் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றுள்ளார் நட்ராயன். அங்கு ஏற்கனவே பதுங்கியிருந்த கும்பல் நட்ராயன் மற்றும் அவரது உறவினரை மடக்கி பிடித்து அவர்களின் ஆடைகளை களைந்தும் உள்ளனர். மேலும் அந்த கும்பலில் இருந்த பெண்ணோடு நிற்க வைத்து புகைப்படங்களையும் எடுத்தும் உள்ளனர். இதனை வைத்து மிரட்டிய அந்த கும்பல் 3 லட்சம் ரூபாய் பணம் வேண்டுமென கேட்டும் உள்ளனர். மேலும் நட்ராயன் அணிந்திருந்த 1.5 பவுன் நகை, அவருடைய செல்போன், கையில் இருந்த 3000 ரூபாய் பணத்தையும் பறித்து கொண்டு அனுப்பியும் உள்ளனர். மறுபடியும் நட்ராயன் செல்போனுக்கு அழைத்து மோசடி கும்பல் பணம் கேட்டு மிரட்டியும் உள்ளனர். இதனையடுத்து நட்ராயன் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். புகாரை அடுத்து செல்போன் எண்ணை கொண்டு விசாரணை நடத்திய போலீசாரோ அவினாசியை சேர்ந்த கவிதா என்கிற வெண்ணிலா, வயது 27, தூத்துக்குடியை சேர்ந்த இசைக்கு பாண்டி, வயது 30, திருநெல்வேலியைச் சேர்ந்த இசைக்கு முத்து, வயது 27, ஜபராஜ், வயது 24, சின்னத்துறை, வயது 29 ஆகியோரை கைதும் செய்தனர். அவரிடமிருந்து நகை, பணம், கார், அரிவாள் போன்றவற்றையும் பறிமுதலும் செய்தனர். இதே கும்பல் வீடு புகுந்து கொள்ளை சம்பவத்திலும் ஈடுபட்டதாக போலீசாரும் தெரிவித்துள்ளனர்.